சூரிய நோஸ்தானுக்கு கம்மி ஆரோத்தி பக்கம் அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் இப்போ வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்போ தான் நல்லது, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக கொண்டு போனால் கண்டிப்பாக அதிமுக கட்சி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அந்த ஒன்றிணைக்கிற வேலையெல்லாம் வேணாங்க, நம்ம வந்து தனியாக செயல்படலாம்னு சொல்லிட்டு தனியாக செயல்பட்டாலுமே பாஜகவோட இப்போ கூட்டணி முடிஞ்சிருச்சு, முன்னாள் அமைச்சர்லாம் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க, வழக்கெல்லாம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருமோன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இப்போ ஒருவேளை டெல்லி பார்த்தீங்கன்னா 2017 மாதிரி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் பக்கம் இரட்டை இலட்சியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2017 பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப இந்த பிளவுபட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, தர்மயுத்தம் நடத்தினார் பார்த்தீங்களா, அப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் பெரும்பான்மை இருந்துச்சு, அதாவது சசிகலா எடப்பாடி பக்கம். ஆனாலுமே இந்த இரட்டை இலட்சியம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் தான் கிடச்சிச்சு, அப்போது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஓபிஎஸ்ஸை கெஞ்சிட்டு போனார். ஸோ அதே மாதிரி தான் இந்த நிலைமை இப்போ இந்த வாட்டியும் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் பெரும்பான்மை இருந்தாலும் ஓபிஎஸ்ஸை ஒருவேளை திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக இரட்டை இலட்சியம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு எப்படி வந்து ஓபிஎஸ்ட்டை வந்தாரோ தர்மயுத்தம் நடத்தும் போது ஃபஸ்ட்டு டைம் நடத்தும் போது எப்படி வந்தாரோ அதே மாதிரி ரெண்டாவது டைம் நடத்தும் போதும், இப்போ தர்மயுத்தம் தான் நடத்திட்டு இருக்காரு. ஸோ ரெண்டாவது டைமும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ட்டை தான் வரணுன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.